நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் புனித அந்தோனியார் ஆலய கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10 நாட்கள் நடைபெறும் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு புனித அந்தோனியார் உருவம் பொறித்த கொடி பேராலயத்திலிருந்து பவனியாக எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருட்தந்தை ரூபன் கொடியினை அர்ச்சிக்க தர்மகர்த்தா செபாஸ்டியன் ஆனந்த் கொடியினை ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் அருட்தந்தையர்கள் தலைமையில் மறையுறை, நற்கருணை ஆசீர் போன்ற வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சிறப்பு மாலை ஆராதனை மற்றும் புனித அந்தோனியார் தேர் பவனி வரும் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி காலை அருட்தந்தையர்கள் தலைமையில் பெருவிழா திருப்பலியும் நடைபெறுகிறது. திருவிழா ஏற்பாடுகளை பேராலய தர்மகர்த்தா செபஸ்டின் ஆனந்த் மற்றும் பங்குத்தந்தை ஜெரால்ட் எஸ் ரவி உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர்.